தேவக்கோட்டை நகரில் 3 திருட்டுகளில் தொடர்புடைய நபரை கைது செய்து 37 பவுன் தங்க நகைகள் மீட்பு. தேவக்கோட்டை ஆவாரங்காடு பகுதியில் வங்கி மேலாளர் வீட்டில் பகல் நேரத்தில் வீட்டை உடைத்து வீட்டில் இருந்த தங்க நகைகள் திருடு போனது. மேலும் வெள்ளையன் பூரணி, மின்சார வாரிய அலுவலக வீதியாகிய இடங்களில் செயின் பறிப்பு போன்ற சம்பவங்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்றது. மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் காரைக்குடி உதவி கண்காணிப்பாளர் ஸ்டாலின் மேற்பார்வையில் நகர் காவல் ஆய்வாளர் சரவணன், சார்பு ஆய்வாளர்கள் ராமச்சந்திரன், அன்சாரி ஆகியோர் அடங்கிய தனிப்பிரிவு படையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே பத்தூரைச் சேர்ந்த தமிழ்வேந்தன் மகன் மணிகண்டன் மற்றும் அவரது நண்பர் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் அருகே செங்கமலம் பகுதியைச் சேர்ந்த சிங்கராஜா மகன் ஹரிஹரன், விஷ்ணு வரதன் இந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டது தெரிய வந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஹரிஹரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மணிகண்டன் தலைமறைவாக இருந்தார். மற்றொரு வழக்கில் தற்போது சிறையில் இருந்த மணிகண்டனை காவலில் எடுத்து விசாரித்ததில் அவரிடமிருந்து இந்த வழக்குகளில் தொடர்புடைய 37 பவுன் தங்க நகைகளை காவல்துறையினர் மீட்டனர். திருட்டு வழக்குகளில் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்த காவல்துறையினரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். காரைக்குடி நியூஸ் 360 இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.